शरद ज्योत्स्ना शुद्धां शरद इंदु सुंदर रुचि चेतसि सामे गिरां देवी ग्राम अनुगृत्य देवी तमः संततम् अर्थान् अखिलान् प्रकाशयति। भारती राजते पुरुषोत्तम कस्य சார், இப்போ இதில் வந்து ஸ்வத சம்பவி வஸ்துனா வஸ்துல வந்து சாயம் ஸ்நானம் சாயம் உபாசம் ஸ்தான உபாசிதம் ஸ்லோகம் பார்த்தோம். சமலோலிதம். ஆமாம், அதில் வந்து இந்த அதுனாங்கிற பதத்தினால நமக்கு வந்து அதுதான் வெஞ்சக பதமாக இருக்குது. ஸோ அது வந்து பதக தத்துவனி. அடுத்தது வஸ்துனா அலங்கார துவனியில் தது அப்ராப்தி மகா துக்க விலீன அசேஷ பாதகான்னுட்டு கோபிகையை வர்ணித்தோம், கோபிகளுடைய கோபிகளுடைய முக்தியை அதிசயம். வர்ணித்தோம். அதில் அந்த அசேஷ துக்கமும் போயிடுத்து, க்ஷீண புண்ணிய சயா புண்ணியத்தினுடைய குவியலும் போயிடுத்து அப்படின்னு வந்து அந்த ஒரு ரெண்டு வேர்டுல இருந்து நமக்கு அதிசயோக்தி அலங்காரம் தெரியுது. துவனி தெரியறது அப்படின்னு சொன்னோம். டெக்ஸ்டில் வந்து என்னன்னா இன்னொரு ஒரு ஸ்லோகம் கொடுத்துருக்கார். நீங்க பார்த்தீங்கன்னா அந்த பஷ்யந்தி அப்படின்னு இருக்கு உங்களோட இதுலயும் மெட்டீரியல்லையும், அடுத்தது அந்த பஷ்யந்தி தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா. அது அப்படியே வச்சுக்கோங்க, அத நம்பர் 8 மார்க் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு பக்கத்துல. ஆமா, 8 அத மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த சாயம் ஸ்நானம்ங்கிறது வந்து நம்பர் 1 முன்னாடி. நான் சொல்றது படி நம் மார்க்கிங்க போட்டுட்டேன்னா உங்களுக்கு ஈஸியா, உங்களோட மெட்டீரியல்ல நீங்க வந்து நம்பர் 1 போட்டுக்கோங்க சாயம் ஸ்நானம். அது அப்ராப்தி மகா துக்கங்கிறது 2 போட்டுக்கோங்க, சரியா? அதுக்கப்புறம் மூணாவது இந்த பஷ்யந்திங்கிறது 8, அதுக்கு அடுத்தது தான் இந்த மூணாவது உங்களோட மெட்டீரியல்ல கொடுத்துருக்கா. எக்கச்சக்கமா என்னெல்லாமோ உதாகரணங்கள் இருக்கு, டெக்ஸ்ட்ல அவ்வளவு உதாகரணம் இல்லவே இல்லை. டெக்ஸ்ட்ல நீங்க பார்த்தீங்கன்னா எந்த ஸ்லோகமும் இருக்காது உங்களுக்கு. இல்லவே இல்லை. ஆமா, எல்லாமே 3 ஸ்லோகம் தான் கொடுத்துருக்கா. 12 எக்ஸாம்பிள் அர்த்தசக்தி உத்பவத்துக்கு. அந்த 12 எக்ஸாம்பிள்ல 3 எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு டெக்ஸ்ட்ல கொடுத்துருக்கு. வெரஸ் மெட்டீரியல்ல உங்களுக்கு எக்கச்சக்கமா எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல பாதிக்கு எக்ஸ்பிளனேஷனும் இல்ல, வெறும்னா ஒரு அரை வரியில இருக்கு. அதை மட்டும் நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு. ஸோ இப்போ மெட்டீரியல்ல பார்த்தேன்னா மூணாவதா உங்களுக்கு வந்து இது இருக்கு, அதவா கிருத்தவாக்துவாரேன்னு இருக்கு. ஒரு நிமிஷம். சோ தத்ர ஸ்வத சம்பவினா அலங்காரேன வஸ்து துவனிஹி எப்படி பதகதா யதா ரகுவம்சே. ரகுவம்சத்துல முதல் ஒரு 4-5 ஸ்லோகத்திலயே வந்துடும் இது. அதவா கிருத வாக்துவாரே, அது வந்து அப்படியே சென்டென்ஸ் மாதிரி எழுதியிருக்கா. அது ஆக்சுவலி ஸ்லோகம் அது. அடுத்த பக்கத்துல பார்த்தேன்னா அதவா கிருத வாக்துவாரே வம்சேஸ்மின் பூர்வசூரிபிஹி மணௌ வஜ்ர சமுத்கீர்ணே சூத்திரஸ்ய இவ அஸ்தி மே கதிஹி. ஒரு ரகுவம்சத்தை வந்து வர்ணிக்கிறதுக்கு முன்னாடி காளிதாசன் வந்து ஆரம்பிக்கிறார். அவர் சொல்றார், இப்பேற்பட்ட ஒரு பெரிய வம்சத்தை நான் வர்ணிக்கிறதுக்கு உத்பாகுரிவ வாமனஹா அப்படிம்பார். ஒரு வாமனாவதாரம் இருக்கிறவன், ரொம்ப ஷார்ட்டா இருக்கிறவன், எங்கேயோ மரத்து மேல இருக்கிற ஒரு பழத்தை வந்து பறிக்கணும்னு ஆசைப்படுற மாதிரி இருக்கு. இந்த வம்சத்தை பத்தி நான் டிஸ்கிரைப் பண்ணணும்னு ஆசைப்படுறது, ஏன்னா இது அப்பேற்பட்ட ஒரு சூரிய வம்சம் இது. ஆனா எப்படிப்பா உனக்கு இப்படி ஒரு தைரியம் வந்ததுன்னு கேட்டோம்னா, கிருத வாக்துவாரே வம்சே அஸ்மின்னு பூர்வசூரிபிகி, வால்மீகி வியாசர் முதலிய பழைய ஏன்ஷியன்ட் முனிவர்கள்லாம் இருக்காளே பூர்வசூரிபிகி, முன்னாடி இருந்த எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே, வம்சே அஸ்மின்னு இந்த வம்சத்தில் கிருத வாக்குத்வாரம், வாக்குங்கிற ஒரு என்ட்ரன்ஸ பண்ணிருக்காவா. ஏற்கனவே வால்மீகி எழுதியிருக்கார், வியாசர் வந்து பல தடவை வந்து பாகவதத்திலயோ இதுலயோ பத்மபுராணத்திலயும் மற்ற புராணங்கள்ல எல்லாத்துலயும் அவர் எழுதியிருக்கார் இந்த எல்லா ரகுவம்சத்து ராஜாக்களை பத்தி. அதனால ஏற்கனவே அவளுடைய வாக்குங்கிற ஒரு துவாரம் எனக்கு இருக்கு. அதனால அது இப்போ ஒரு வெறுமன மணி இருக்கு அப்படின்னா அதை கோக்க முடியாது, அது செதறி கிடக்கு. அதுல யாராவது ஒருத்தர் வந்து தொலைச்சு ஓட்ட போட்டிருந்தா வச்சுக்கோங்க, நம்ம வந்து வெறும் ஒரு நூல் மாதிரி போட்டா போருமே ஆயிடுறது. சோ வஜ்ர சமுத்கீர்ணே ஊசியினால தொலைக்கப்பட்ட மணவு மணியில் மே கதிகி என்னுடைய போக்கானது சூத்திரஸ்ய இவ அஸ்தி, ஒரு நூலை போல் இருக்கிறது அப்படிங்கிறார். தன்னுடைய ஒரு கதியானது நூல் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ற.
அப்ப இந்த இடத்துல உபமா அலங்காரம் அவருடைய கதிகி காளிதாசனுடைய கதி போக்கு என்பது சூத்திரஸ்ய கதிகி இவ அஸ்தி ஒரு நூல் போய் மணிய கோக்குமோ அது போல இருக்குன்னு உபமா அலங்காரம் தெரியறது அதுல ஆனா அதுல இருந்து நமக்கு வந்து சூத்திரஸ்ய இப்போ மணி முக்கியமா சூத்திரம் முக்கியமானு கேட்போம் அதுல ஆக்சுவலி வந்து சூத்திரம்ங்கிறது ரொம்ப துர்பலமான ஒரு விஷயம் அப்பேற்பட்ட ஒரு மணி யாராவது ஒருத்தர் ஒரு காரியத்தை பண்ணிருந்தா அதை நம்ம போய் பின்தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணி இமிட்டேட் பண்றதுங்கிறது ரொம்ப சுலபம் அதனால கவி வந்து தனக்கு அத்தனை சக்தி கிடையாது வால்மீகி வியாசர் அளவுக்கு தனக்கு சக்தி இல்லை அப்படிங்கிற ஒரு வஸ்து துவனி இந்த சூத்திரம்ங்கிற பதத்தினால தெரியறதுங்கிற அப்படின்னு சொல்றாருங்க ஆனா எங்க வாத்தியார் வந்து இதை இப்படி எடுத்துக்க மாட்டார் ரொம்ப அழகா ஒண்ணு சொல்லுவார் மணிகள் வந்து எங்க பார்த்தாலும் செதறி மணி மணியா இருந்ததுன்னா பிரயோஜனப்படாது மாலையா போட்டாதான் அது அழகு அணிகலனா ஆகும் அப்படிம்பார் அதனால காளிதாசனுடைய துர்பலத்துவம் இங்க தெரியலமா அவனுடைய ஒரு கிரியேட்டிவிட்டி தெரியறது இங்க அங்கங்க செதறி இருக்கிறத தூக்கி கோத்து உனக்கு மாலையா குடுக்கறேன் நீ வந்து போட்டு அலங்காரம் பண்ணிக்கவான்னு அர்த்தம் அது அப்படிம்பார் அவர் துர்பலத்துவம் வஸ்து எங்கார்த்தான்னு போட்டாதான் உங்களுக்கு மார்க் வரும் மார்க் கொடுப்பா நீங்க வந்து நான் சொல்றத எழுதிராதீங்க உபமா அலங்காரா என்ன நூலினுடைய ஒரு போக்கை போல் என்னுடைய அப்படின்னு இவ வந்திருக்கிறதுனால உபமா அலங்காரம் உபமா அலங்காரம் வாச்சியார்த்தம் இதுல இருந்து தெரியக்கூடிய வஸ்து என்னன்னா கவியுடைய ஒரு இது வந்து ரொம்ப துர்பலம் தான் அவ்வளவு வசதி இல்ல வியாசர் வால்மீகி தான் வசதி அப்படின்னு கவி வந்து தன்னை பத்தி கொஞ்சம் இன்ஃபீரியரா அப்படிங்கறது வெங்காயம் இது வந்து நேச்சுரலா இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் பெரியவா எழுதியிருக்கிற ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம நுழையிறோம் அவ்வளவுதான் we are just using it as a tool அப்படிங்கிற ஒரு ஸ்வத சம்பவி இது கவியினுடைய ஒரு ப்ரௌடோக்தி இல்ல ப்ரௌடோக்தி ஆமா இல்ல சரியா சோ இது ஸ்வத சம்பவி அர்த்தசக்தி உத்பவ ஆனா பதகத அலங்காரேன்னு சொன்னதுனால அந்த மெலிஞ்ச ஒரு சூத்திரத்தினுடைய கதியினுட்டு அந்த பதத்தில இருந்து தெரியறது அப்படிங்கிறார் அடுத்தது வந்து அலங்காரேன அலங்கார துவனி கிருஷ்ணர் பல்ராமர் உத்பவன்னு போட்டிருக்கா உங்களோட நிறைய தப்பு இருக்கு அந்த உத்தவஹா உத்தவர் பல்ராமர் கிருஷ்ணர் இவன் மூணு பேரும் வந்து சபா மத்திய சபைக்கு சபா வேத்தியம் அந்த ஒரு சபையில வந்து மூணு பேரும் அப்படி உட்கார்ந்துட்டு இருக்காளாம் பேசுறா தே ஆர் கன்சல்டிங் வெதர் இப்ப வந்து நம்ம சிசுபாலனுக்கு எதிர்க்க ஒரு போருக்கு போகணுமா அல்லது இவர் கூப்பிட்டுருக்காரு யுதிஷ்டரர் வந்து ராஜசூய யாகத்துக்கு கூப்பிட்டுருக்காரு அங்க போகணுமா இது ரெண்டுத்துல எந்த காரியத்தை பண்ணணும்ங்கிறதுக்கு கன்சல்டேஷனுக்கு கிருஷ்ணர் வந்து பல்ராமர் போது இவன் மூணு பேரும் அந்த சபையில அந்த வேதினா மேடை மேல இவன் மூணு பேரும் நிக்கிறாளாம் பாக்குறதுக்கு எப்படி இருக்கான்னா ஜாஜ்வல்யமா இருக்கா ஜகத்தா சாந்தையே சமுபேயுஷி ஆஜ்வல்யமானாங்கிறச்சு அப்படியே ஜொலிக்கின்ற ஜகதா சாந்தையே ஜகத்தினுடைய சாந்திக்காக சமுபேயுஷி சேர்ந்திருக்க கூடியவர்கள் சபா வேத்யாம் சபையினுடைய அந்த மேடையில் அசௌ நர சிகி த்ரை சிகின அக்னின்னு அர்த்தம் இந்த மனுஷ்யர்கள் என்ற ஒரு அக்னி இருக்கே அக்னியின் மூன்று அந்த மூணு அக்னி போல அவ மூணு பேரும் வந்து ஜாஜ்வல்யமா நின்றுட்டு இருந்தா வியத்யோதிஷ்ட அப்படின்னா தியோதி பிரகாசமாக இருந்தார்கள் மூன்று அக்னி போல இருந்தா இங்க வந்து அக்னி போலங்கிறது இல்ல என்ன ஆயிடுறது நரசிகி நராஹா ஏவ சிகினஹா மனுஷ்யர்கள் தான் அக்னி அப்படின்னு ரூபக அலங்காரம் அங்க தெரியறது இருக்கு வாச்சியார்த்தம் ரைட்டா நரசிகிங்கிறதுனால இப்ப ஜகதஹா சாந்தையே உலகத்தினுடைய சாந்திக்காக மூன்று அக்னிங்கிறது என்ன அந்த ஆகமனியம் கார்கபத்தியம் தாட்சிணம் அப்படின்னு விட்டு மூன்று விதமான ஹோம அக்னி இருக்கோ இல்லையோ
அந்த ஹோமாக்னி வந்து சாந்திக்காக ஒரு ஹோமாக்னி. இவர்கள் கிருஷ்ணர் பலராமர் உத்தவர் வந்து உலகத்தினுடைய சாந்திக்காக பாடுபடுறா. நம்ம எந்த ஒரு ஹோமம் வளர்த்தாலும் நல்லவர்கள் ஹோமம் செஞ்சான்னா அது வந்து மழைக்கு உலகத்தினுடைய சாந்திக்காக அப்படின்னு நம்புறோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த மூன்று அலங்காரங்களோட கம்பேர் பண்றா. அதுல வந்து இது அதிசயோக்தி. ஈவன் தோ தெர் இஸ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் கிருஷ்ணா அண்ட் த அக்னி, பலராமருக்கும் அக்னிக்கும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் இருந்தா கூட உலகத்தினுடைய சாந்திக்காக மூன்று அக்னிகள் அங்க இருக்கிறது அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. அப்ப அந்த சாந்தையேங்கிற பதத்துல இருந்து எப்படி ஒரு ஹோமத்துக்கு வந்து அக்னி உலகத்தினுடைய சாந்திக்காக நம்ம ஹோமாக்னி வளர்த்தோமோ அந்த மாதிரி உலகத்தினுடைய சாந்திக்காக இவா மூணு பேரும் பாடுபடுறா. ரெண்டு பேருக்கும் டிஃபரன்ஸ் இருந்தாலும் ரெண்டு பேருக்கும் டிஃபரன்ஸ் இல்ல அப்படின்னு நமக்கு புலப்படுறது வியங்கியார்த்தத்துல. அதனால அங்க அதிசயோக்தி சொல்றோம், மிகைப்படுத்தி சொல்றோம். இவன் மூணு பேரும் மூணு அக்னி மாதிரி இருக்கா அப்படின்னு. இவன் மூணு பேரும் இங்க பேசினதுனால உலகத்துல சாந்தி ஆபறது இல்லையே, இல்ல இல்லையா? என்ன இவா ரெண்டு மூணு பேரும் இங்க பேசிட்டு தான் இருக்கு, ஆனா என்னமோ ஜெகதஹா சாந்தையே அப்படிங்கிற மாதிரி அங்க வந்து அதிசயோக்தி மிகைப்படுத்தி சொல்றாரு. ரூபக அலங்காரத்திலிருந்து நமக்கு அதிசயோக்தி அலங்காரம் தெரியுது. இது வியங்கியார்த்தமா தெரியுது. ஸ்வதசம்பவி அலங்காரேன அலங்காரஹா, ரைட்டா? அடுத்தது வந்து கவி பிரௌடோக்திக்கு போறோம். வஸ்துனா வஸ்து துவனி, அது என்ன? இதுல வந்து மம ருக்மணி ஹரணேன்னு போட்டிருக்காருனா எங்க இந்த ஸ்லோகங்கள்லாம் இருக்குன்னு ரொம்ப தேடி பார்த்தேன், எங்கேயும் எனக்கு கண்ணுல தெரியல. வாகேஷ பட்டாச்சாரியர்னுட்டு ஒருத்தரோட ஸ்லோகமா இருக்கணும்னு தோன்றது ருக்மிணி ஹரணம்னுட்டு. பாப்போம் எனக்கு எவ்வளவு தூரம் இதுக்கு மீனிங் ஓரளவுக்கு நான் சொல்றேன். ரொம்ப எல்லாம் எனக்கு வந்து ஏன்னா வியாக்கியானம் இல்லாததுனால ஐ குடன்ட் ஃபைண்ட் அவுட் சர்டன் மீனிங் என்னால். எப்படி எந்த அர்த்தத்துல அவர் கவி யூஸ் பண்ணிருக்காருன்னு புரிய மாட்டேங்கிறது சில இடங்கள்ல. இது என்ன? கலாவதா சகலஜன பிரமோதினஹா சிதாத்மனஹா அபி அமிர்தகரஸ்ய யஸ்ய ச கலத்தினீம் கில பரிச்சாயினீம் தனோஹோ விதோர் விதாம் நனு விததௌ பட்டுஹு விதிஹி. இப்ப இங்க இதான் ஸ்லோகம் கொடுத்துருக்காரு உங்களுக்கு. வஸ்துத்வனிஹி வஸ்துனா வஸ்துத்வனிஹி பதகதா ருக்மிணி ஹரணே அப்படின்னு சொல்லி ஸ்லோகம் கொடுத்துருக்கு. இது என்னன்னா ருக்மிணி ஹரணம்னாலே ருக்மிணியினுடைய அப்பா பீஷ்மகன் ராஜா, அந்த ராஜாவினுடைய வர்ண இங்க ஆக்சுவலி சந்திரனுடைய வர்ணனை இருக்கு. சந்திரனுடைய வர்ணனை மூலியமாக பீஷ்மகன்னுங்கிற ராஜாவினுடைய வர்ணனை நமக்கு வியங்கியமா தெரியுது. எப்படி என்ன சொல்ல வர்றாருன்னா விததோ, இந்த இடத்துல வந்து சந்திரனை வந்து படைச்சிருக்கான் விதி பிரம்மா. பிரம்மா இந்த சந்திரனை படைக்கும் பொழுது எப்பேற்பட்ட சந்திரனை படைச்சிருக்கார், கலாவதா அவனுக்கு கலைகள் இருக்கு, சந்திரனுடைய கலைகள் இருக்கு. சகலஜன பிரமோதினஹா எல்லா ஜனங்களையும் சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு ஜனப்பிரமோதினஹா, ஜனத்தின் ஜனங்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவன், ஆனந்தத்தை கொடுக்கிறவன். ஆத்மனஹா வெண்மையான ஒரு உருவம் கொண்டவன். சீதா ஆத்மனஹா அமிர்த கரஸ்ய அவனுடைய ரேஸ் இருக்கு கிரணங்கள், அது வந்து அமிர்தம் போல இருக்கு கிரணங்கள். அதை இது பண்ண உடனே நமக்கு வந்து அனுபவிக்கிறோம், ஏன்னா அது வந்து அப்படியே நெக்டர் மாதிரி இருக்கு நமக்கு சந்திரனுடைய கிரணங்கள். இப்படி வந்து அந்த எஸ்ய விதோஹோ ஏவம் அஸ்தி தஸ்ய விதோஹோ தனோஹோ, அந்த விது அந்த விதுனா சந்திரன், சந்திரனுடைய தனு இருக்கே சரீரம் அந்த அல்ல ஆமா அந்த சந்திரனுடைய சரீரத்தை எப்படி அவன் படைச்சிருக்காருன்னா கலாத்தினீம் பரிச்சாயினீம் பட்டுஹூ விததௌ, அத வந்து அந்த கலைகளை கலங்கத்துடன் கூடினதாக அப்படியே குறையும் ஒரு ஒரு அந்த வேனிங் இருக்கோ இல்லையோ கிருஷ்ணபக்ஷம், கிருஷ்ணபக்ஷத்துடன் கூடின ஒரு கலங்கத்துடன் கூடினதாகவும் படைச்சுட்டான். அப்படிதானே படைச்சுட்டான் விதி. அப்படி எவ்வளவு அவன் எக்ஸ்பர்ட்டா இருந்தாலும் இந்த விதி இந்த சந்திரனுக்கு இந்த மாதிரி படைச்சுட்டானே அப்படின்னு சொல்றேன். இது எல்லாமே வந்து இப்போ நம்ம பீஷ்மக ராஜாவுக்கு அப்ளை பண்ண போறோம். எல்லா கலைகளையும் கொண்டவன்,
எல்லா ஜனங்களுக்கும் சந்தோஷத்தையும் கொடுப்பவன். அப்படியே பளிச்சுன்னு இருக்கான், பாக்கிறதுக்கு ஹேண்ட்ஸமா இருக்கான். அவனுடைய கரம் கைகள் வந்து அமிர்தம் போல அவனுக்கு வந்து எல்லாருக்கும் அளிக்கிறான். ஆனா இவனுக்கு வந்து கலங்கம்மங்கிறத படைக்கல விது விதி. பிரம்மா வந்து பீஷ்மகன் ராஜாவுக்கு வந்து கலங்கமற்றவனாக இருக்கான் அப்படிங்கறத சொல்ற மாதிரி இருக்கு. ஒரு மாதிரி புரிஞ்சுட்டு இருக்கேன் தவிர ரொம்ப கரெக்டான மீனிங்லாம் நான் சொல்ல மாட்டேன். சந்திரனுடைய வர்ணனை உங்களுக்கு வாச்சியார்த்தம், வியங்கியார்த்தம் அப்படியே அப்படியா இல்லட்டா இவனுக்கு அவனோட பிள்ளையே ஒரு கலங்கமா இருக்கான்னு அப்படி வருமா? அப்படி வரல இங்க, அதுதான் பிள்ளைங்கிற மீனிங்கே வரல இங்க. அதனாலதான் நானும் யோசிச்சு பார்த்தேன், இப்படி அப்படி ஒன்னும் ஒட்டி வரல சரியா. ஆமா, சோ பீஷ்மக ராஜாவுக்கு கலங்கம் இல்ல, வேற சந்திரனை வந்து கலங்கத்தோட படைச்சுட்டான் விதி அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கணும். வியங்கியார்த்தம் அலங்காரம் ஒண்ணும் தெரியல, அவ்வளவுதான். வெத்திரேக அலங்காரம் இருக்கிற மாதிரி இருக்கு, எனக்கு சொல்ல தெரியல. ஏதோ எக்ஸாம்பிள் குடுக்கறத நீங்க அப்படியே புரிஞ்சுக்கோங்க, ஏன்னா சிலதான் ஒட்டி வரமாட்டேங்கிறது எனக்கு. அடுத்தது வந்து அவருடைய அடுத்தது போட்டிருக்காரு பாருங்க, கவி பிரௌடோக்தி. இந்த இடத்துல பரிச்சாயினி அப்படிங்கிற வேர்டுல இருந்து உங்களுக்கு தெரியறது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஒரே ஒரு நிமிஷம், இந்த பரிச்சாயினா என்னன்னு பாத்துறேன். தெரிவிக்க கூடியதுங்கிறார். பரிச்சாயினா தெரிவிக்க கூடியது. கல அத்தினியும் பரிச்சாயினியும் தனோகோ பட்டுகு, அதாவது அந்த கலைகளுடன் கூடினதாக நமக்கு தெரியறதோ இல்லையோ அந்த சந்திரன். ஆனா அந்த மாதிரி தெரியலையே இவன் பீஷ்மகராஜா. அதனால அந்த பரிச்சாயினிங்கிறது தான் இங்க வந்து வெஞ்சக பதமா சொல்றார். I'm not satisfied, but it's okay. மேல அடுத்தது வந்து நம்பர் 6 பாருங்க, கவி பிரோக்தி சித்தேன வஸ்துனா அலங்காரத்வனிஹி பதகதஹ யதா மத் தாத ஸ்ரீ கங்காதர வித்யாலங்காரபாதானாம் அப்படின்னுட்டு அவருடைய அப்பா, அதாவது வாகீஷ பட்டர்னுடைய அப்பான்னு நினைக்கிறேன் இந்த கங்காதர வித்யாலங்காரான்னுட்டு அவர் ஒரு ஸ்லோகம் எழுதியிருக்கார். அது என்னன்னா, யசசா விஷதேன தேதுனா தரணி மண்டல மண்டனாத்மனா த்விஜராஜ ருச்சாபி அராஜிதா விலராஜிஹி பரிராஜதே கிரேஹே. இங்க நமக்கு வந்து யசஸ், ஒரு ராஜாவனுடைய யசஸ்ஸ வர்ணிக்கிறான். யசஸா வர்ணனா இங்க வாச்சியார்த்தம் என்னன்னு வர்ணிக்கிறார். தே உன்னுடைய, அதாவது அரசனை பார்த்து சொல்றார், உன்னுடைய விஷதேன யசஸா, ரொம்ப கிளியரா அப்படியே பளிச்சுன்னு இருக்கக்கூடிய யசஸ் அது. மேலும் எப்படி இருக்கு, தரணி மண்டல மண்டன ஆத்மனா, தரணி மண்டலம் இந்த பூமண்டலத்தை மண்டனம் அலங்காரம் அலங்கார பொருளாக இருக்கக்கூடிய உன்னுடைய யசஸ் புகழ். அந்த புகழ் எப்படி இருக்குன்னா, த்விஜராஜ ருச்சா அபி அராஜிதா இன் ஐஷ் இது ஐராவதம். த்விஜராஜங்கிறச்சே யானைகளினுடைய ராஜாவான ஐராவதத்தினுடைய ஒரு காந்தியினால் அராஜிதா தோற்கடிக்கப்படாது இருக்கும் உன்னுடைய யசஸ் ஐராவதத்தின். ஐராவதமும் வெண்மை தானே, இங்க யசஸும் வெண்மை. ஆனா அந்த ஐராவதத்தினால கூட வந்து பராஜிதம் பராஜிக்க அந்த அப்படிப்பட்ட ஒரு காந்தியை கொண்ட உன்னுடைய யசஸ்னால கிரேஹே பில ராஜிஹி, கிரேஹே இந்த மலையினுடைய, பிலன ஓட்டைகள் நிறைய குகைகள் இருக்கு, ராஜின கூட்டம் சமூகம், இந்த குகைகளின் சமூகமானது இந்த யசஸ்னால பரிராஜதே பிரகாசமாக இருக்கிறது இருக்கிறது. இதுதான் வந்து உங்களுக்கு வாச்சியார்த்தம். சோ இப்ப வாச்சியார்த்தத்துல என்ன சொல்றார், ஏ ராஜன் உன்னுடைய யசஸ்ஸானது ஐராவதத்தை காட்டிலும் வெண்மையாக இருக்கக்கூடிய உன்னுடைய யசஸ் இந்த மலையில இருக்கக்கூடிய குகைகள் அத்தனை குகைகளையும் பிரகாசிக்கின்றது. அப்போ அவ்வளவு பிரகாசமா இருக்கு உன்னுடைய யசஸ். இதுல இருந்து நமக்கு என்ன அலங்காரம் தெரியறதுன்னா, வெங்கியார்த்தமா
சந்திரன் பிரகாசிக்கிறச்சே கூட இந்த மலையில இருக்கிற குகைகள்லாம் இருட்டா தான் இருந்தது. இருக்கலே பிரகாசிக்கலை. சூரியன் இருக்கிறச்சேயும் உங்களுக்கு வந்து இந்த குகைகள்லாம் வந்து ஏன்னா ஆமா பிரகாசிக்கல, குகை இல்லையா அது. குகை இல்லையா? ஆனா உன்னுடைய யசஸ்ஸு இந்த குகையை கூட பிரகாசிக்க வைக்கிறது பிரகாசிக்கிறது. அப்படின்னு அந்த சந்திரனை விட வசத்தியா இருக்கு உன்னுடைய யசஸ்ஸு அப்படின்னு வெதிரேக அலங்காரம் நமக்கு தெரியுது. சந்திரனை காட்டிலும் யசஸ்ஸானது அதிகமாக பிரகாசிக்கின்றது என்று இந்த இடத்துல உங்களுக்கு வந்து வெங்கார்த்தமா உங்களுக்கு வெத்திரேக அலங்காரம் தெரியுது. சோ வஸ்துனா அப்படின்னா யசஸ்ஸினுடைய வர்ணனையை வச்சுட்டு நம்ம வந்து ஒரு வெத்திரேக அலங்காரம் வெங்கியமா தோன்றது. ரைட்டா? இப்போ ஏழாவது, ஏழாவது என்ன? கவி பிரௌடோக்தி அலங்காரேன வஸ்து தெரியறது. நைஷதத்துல இருந்து எக்ஸாம்பிள் எடுத்திருக்காரு, நீங்க படிச்சிருப்பீள். ஸ்ரீயாஸ்ய யோக்யாஹம் இதி ஸ்வமீக்ஷிதும் கரே தம் ஆலோக்ய சுரூபயா திருதஹா விஹாய பைமீம் அபதர்ப்பயா கயா ந தர்ப்பணஹா ஸ்வாச மலீமச கிருதஹா. இப்போ ரொம்ப தப்பு இருக்கு அந்த இடத்துல. கதாங்கிறதுக்கு பதில கயான் இருக்கணும். நீங்க இந்த இதை பிரிண்ட் அவுட் எடுத்துட்டேன்னா கூட உங்களுக்கு போறோம். அது இதுல கரெக்டா போட்டிருக்கேன். தர்ப்பணஹான் தர்ப்பணஹான் இருக்கணும், ஏதோ தப்பரணஹான்னு என்ன தப்பா இருக்கு உங்களோடதுல மெட்டீரியல்ல. இதுல வந்து ஒவ்வொரு பெண்ணும் நலனுடைய அழக வர்ணிக்கிறச்ச இங்க சொல்றாராம். முதல்ல ஃபர்ஸ்ட் சர்க்கத்துல வரும், நைஷதத்துல முதல் சர்க்கத்துல நைஷதனுடைய வர்ணனை. அவனுடைய அழகு அவ்வளவு அழகு, எந்த ஒரு பெண்ணுமே அவனுக்கு யோக்கியமா இல்லையானா அப்படின்னு ஒரு கண்ணாடி எடுத்துட்டு பாத்துக்கிறான். எடுத்து பாத்துக்கிறச்சே தமயந்திய தவிர பாக்கி எல்லாரும் பாக்கி யாருமே இல்லைங்கிறதுனால பெருமூச்சு விடுறாளாம். பெருமூச்சு விடுறதுனால அந்த நிஸ்வாச மலீமச கிருதா, மூச்சு விடுறச்சே அந்த கண்ணாடியில போய் அது ஒரு படிஞ்சு வரும் அந்த பிலிம் ஆஃப் ஒரு மிஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆகுமே. ஆமா, மிஸ்ட் பிலிம் ஃபார்ம் ஆறது, அது வந்து மலீமசக அழுக்கு மாதிரி படிஞ்சு விடுறது கண்ணாடி. எந்த பெண்ணுனாலதான் பைமீம் விகாய தமயந்தியை தவிர பாக்கி எந்த ஒரு பெண்ணினால் அபதர்ப்பையா தன்னுடைய அரகன்ஸ் போய் யாரு தர்ப்பணஹா அவ கையில இருக்கக்கூடிய அந்த தர்ப்பணஹா கண்ணாடியானது தன்னுடைய மூச்சு காத்துனால சுவாச மலீமச கிருதஹா அழுக்காக ந கிருதஹா ஆக்கப்படவில்லை, எல்லாருனாலையும் ஆக்கப்பட்டது தமயந்தியை தவிர. சோ என்ன பண்ணா, அஸ்ய யோக்யா அகம் ஸ்ரீயா அழகினால் அழகுன்னு அழக அழக வச்சுண்டு த்ரூ த பியூட்டி அஸ்ய இந்த நலனுக்கு அகம் யோக்யா கிம் நான் வந்து யோக்கியமானவளா என்று இதி ஸ்வம் ஈக்ஷிதும் தன்னை பார்ப்பதற்காக கண்ணாடியில் பார்த்துக்கிறவர் பார்த்துக்கிறதுக்காக கரே திருதம் கையில வச்சுட்டது எல்லா யாருனாலும் எடுக்கப்படவில்லை, எல்லாரும் அப்படி வந்து கண்ணாடியை கையில எடுத்துட்டு இந்த நலனுக்கு நான் ஈக்குவலா இல்லையா அப்படின்னு பார்த்துக்கிறாளாம். ஒத்துத்தரும் சுரூபையா அழகாக இருக்கக்கூடியவள். ஆனா உடனே எல்லாருக்கும் என்ன ஆயிடுறதுன்னா தன்னுடைய அரகன்ஸ் விட்டு வந்து இது ஹோப்லெஸ் அப்படின்னு சொல்லி பெருமூச்சு விடுறாளாம் ஒத்தி ஒத்தியும். ஆனா பைமி மாத்திரம் அப்படி பண்ணல. பைமிங்க தமயந்திங்க பைமீம் விஹாய அப்படிங்கிற அந்த அதுதான் இப்ப இந்த இடத்துல என்ன உங்களுக்கு வந்து வஸ்து அலங்காரேன வஸ்து துவனிகி இங்க அதிசயோக்தி. உலகத்துல இருக்கிற அத்தனை பெண்களும் அப்படியே வந்து தே ஃபெல்ட் வெரி அப்செட்டுன்னு சொல்றதுங்கிறது சரி கிடையாது, அது மிகை, அது வந்து அதிசயோக்தி. உங்களுக்கு உலகத்தை மீறின ஒரு விஷயத்த சொல்ற மாதிரி இருக்கு. சோ அது வந்து அதிசயோக்தி. அங்க இதுல இருந்து நமக்கு என்ன தெரியறதுன்னா தமயந்தி தான் நலனுக்கு யோக்கியம் அப்படிங்கிற ஒரு வஸ்துவானது நமக்கு துவனிக்கிறது. அது அந்த ஒரு பதத்தினால மாத்திரம் தெரியறது. தெரியறது கரெக்ட். ரைட்டா? இப்ப வந்து முன்னாடி நான் நம்பர் 8 மார்க் பண்ண சொன்னேன் உங்களை. ஆமா சொன்னேன்னா அந்த ஸ்லோகத்துக்கு போ. இப்போ அதுதான் உங்களுக்கு டெக்ஸ்ட்ல இருக்கிற ஸ்லோகம். ஆமா
இது இருக்குதுல ஆமாம் சரியா பஷ்யந்த சங்கிய பதகிம் பதகாம் துதான ஜலவாகினீம் தேவகா த்ரித கா ஆத்மானம் கோபிய த்ரு உக்ரமூர்த்தனி கோபயதி உக்ரமூர்த்தனி ஸோ அதை பிரிக்கிறேன் பார்த்துக்கோங்கோ பஷ்யந்தி அசங்கிய பதகாம் த்வத்தான ஜல வாகினீம் தேவ த்ரிபதகா ஆத்மானம் கோபயதி உக்ரமூர்த்தனி ஹே தேவ ஒரு அரசனை பார்த்து வர்ணிக்கிறார் அந்த அரசனை பார்த்து வர்ணிக்கிறச்சு ஹே தேவ அரசனே நீ விடுற தான ஜலம் இருக்கோ இல்லையோ தானத்துக்காக அர்க்கியம் விடுவாளோ இல்லையோ அந்த தான ஜலம் விட்டு 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 ஆறா பெருகிறது அதை பார்த்துட்டு கங்கை வந்து ரொம்ப வெட்கப்பட்டு தலை குனிஞ்சு விட்டுறாளாம் போய் இவருடைய சிவனுடைய தலையில போய் ஒளிஞ்சுண்டு விடுறாளாம் வெட்கப்படுறாங்கிறதுனால போய் முகத்தை மறைச்சுக்கிறா எங்க சிவனுடைய தலையில அதனால இங்க வந்து ஒரு ஹேத்துவ சொல்லி சொல்றதுனால காவியலிங்க அலங்காரம் காவியலிங்கம் ஓகே ஓகே என்ன ஹேத்து சொல்றாரு பாப்போம் பஷ்யந்தி இப்ப அசங்கிய பதகாம் த்வத் தான ஜல வாகினீம் த்வத் தான நீ தானம் கொடுத்த ஜலம் அந்த ஜலத்தினுடைய வாகினா ஆறு நதி அது வந்து என்ன அசங்கிய பதகா ஏராளமான இடத்துல போகிறதா பதம்னா மார்க்கம் பலவித அசங்கியம்னா எண்ணிலடங்காத மார்க்கங்களில் செல்லக்கூடிய ஒரு தான ஜலம் ஆனது ஓடிக்கொண்டே இருக்கிறது ஏன்னா அத்தனை முறை அத்தனை இடத்துல அவன் தானம் கொடுத்துருக்கான் அந்த ராஜா ரைட்டா இவ வந்து த்ரிபதகா தானே கங்கை வந்து ஸ்வர்க்கம் பூமி நரகம்னு மூணே மூணு ரூட் தானே அவளுக்கு இருக்கு இந்த அரசனுடைய தான ஜலத்துக்கு வந்து ஏராளமான ரூட்ஸ் இருக்கான் அப்படிப்பட்ட இந்த நதிய பார்த்துட்டு பார்த்துண்டே பஷ்யந்தி த்ரிபதகா பார்த்துட்டே இருக்கிற இந்த கங்கையானவள் ஆத்மானம் தன்னை உக்ரமூர்த்தனி உக்ரமான தலை கொண்ட அந்த சிவனுடைய தலையில் உக்ரமூர்த்தி இருக்காரோ இல்லையோ அவருடைய தலையில் கோபயதி ஆத்மானம் கோபயதி தன்னை மறைத்துக் கொள்கிறாள் வரும் அவன் நலனன் வந்து இந்த சமுத்திரமே வத்துற அளவுக்கு தானம் பண்ணான்னு சமுத்திரத்து ஜலத்தை விட்டு விட்டு தானம் கொடுக்கும் போதோ அவன் நினைச்சுப்பான் நம்ம தானம் கொடுக்க சமுத்திரமே வத்தி போனோம்னு வத்தி மண்ணோடு அப்பதான் அவன் எவ்வளவு தானம் பண்ணி ரெண்டே ரெண்டு விஷயம்தான் அவன் பண்ணல தானம் கொடுத்து சமுத்திரத்தை குறைக்கல மறுபூமிய சமுத்திரமா ஆக்கல ஆக்கல இந்த ரெண்டு குறைதான் அவனுக்கு அப்படின்னு ஆமா ஆமா ஏன்னா அப்படி குடுத்து குடுத்து இந்த இவாளுக்கெல்லாம் ஆமா கரெக்ட் சரிங்க பஷ்யந்தி அசங்கிய பதகாம் அந்த தான ஜலத்தை பார்த்து கொண்டே இருக்கின்ற இந்த கங்கையான தன்னை மறைச்சிண்டா அப்படின்னு சொல்றாரு சோ அப்ப இங்க பஷ்யந்தி இது அந்த இடத்துல காவியலிங்க அலங்காரம் எப்படி ஒட்டி வருதுன்னா வெட்கத்தினால அவ மறைச்சுக்கறா அப்படிங்கிறது காவியலிங்க அலங்காரம் தெரியறது நமக்கு சரியா இதுல இருந்து வியங்கியமா தெரியறது என்னன்னா வியதிரேக அலங்காரம் ஹவு இஸ் த வியதிரேக அலங்காரம் ஹியர் அங்க பாருங்கோ அஸ்மின் பத்தியே உங்களோடதுல வந்து மெட்டீரியல்ல பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பேராகிராஃப்ல அஸ்மின் பத்தியே கவி பிரௌடோக்தி சித்தேன நது யதார்த்தேன அது உண்மை இல்லை பஷ்யந்தின்னு நதியானது பார்க்க முடியாது அதனால நதி பார்க்கிறதுன்னு சொன்னதுனாலேயே இங்க வந்து கவியினுடைய ஒரு கிரியேட்டிவிட்டி தெரியுது ஜலமய கங்காயாக ஜலமாக இருக்கக்கூடிய கங்கையினுடைய தர்சனம் அசம்பவாது பகிர் ஜெகதி அசம்பாவியா இது பாவகா அதை பார்க்க முடியாதுங்கிறதுனால இது ஸ்வதசம்பவி இல்லை இது கவி பிரௌடோக்தி யதஹா பஷ்யந்தி அதஹா கோபயதி பார்க்கிறாள் காவியலிங்க அலங்காரம்னு பேரு இது வாச்சியார்த்தம்
இதுல இருந்து நமக்கு தெரியற வெங்கார்த்தம் என்னன்னா, காவியலிங்க அலங்காரேன ந கே அபி அந்யே தாதாரஹ தவ சத்ருஷாஹ இது வியதிரேக அலங்கார. ஓ, நம்ம போல வேற ஒரு கொடை வள்ளல் கிடையாது. வியதிரேக அலங்காரம் தெரியுது. அது வந்து நமக்கு அந்த அந்த அசங்கிய அசங்கிய பதகா அப்படிங்கிற பதத்தில இருந்து தெரியுது. ஏராளமான மார்க்கத்துல போகிறது அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து அதுல இருந்து தெரியுது. சரியா? சோ இங்க அசங்கியம்ங்கிற பதம் தான் உங்களுக்கு வியஞ்சக பதம். காவியலிங்கத்தில இருந்து வெத்திரேக அலங்காரம் தெரியும். அடுத்தது வந்து கவி பிரௌடோக்தியினுடைய ஒரு 4 எக்ஸாம்பிள் சொல்ல போறார்.